அச்சி சாரை பார்த்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெஜ் பிரியாணி தான் வேணும்னு நடம் பிடிச்சார்ல, இப்போ பாரு சிக்கன் பிரியாணி போட்டு வெட்டு வெட்டுன்னு நட்டுறாரு. என்னங்க, எனக்கு நான்வெஜ்லாம் பிடிக்காம ஒன்றும் இல்லை. குவைத்துக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு, நான்வெஜ்ஜே எனக்கு வெறுத்து போச்சு. இதை கேள, நம்ம ஊர் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட என்ன வேணும்னு கேட்பாங்க, மீல்ஸு, தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம். ஓகே, அண்ணங்கிட்ட பிரியாணி இருக்கான்னு கேட்போம், அதுக்கப்புறம் அவர் கொண்டு வருவார். இந்த மாதிரி குவைத்தில் ஹோட்டலில் போய் கேட்டுப்பார், அவங்க என்ன சொல்லுவாங்க, மட்டன் கடாய், சிக்கன் கடாய், பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் மீல்ஸ் இருக்கான்னு அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஹோட்டல் பெருசாக இருக்கேன்னு வெஜ் பிரியாணி கேட்டேன், அது தப்பா? ஆமா இல்ல மச்சி, டேய் ஃபேமிலிலாம் இருக்காங்க, கொஞ்சம் மெதுவா பேசுடா. சாரி மச்சி. இப்போ ஓகே இல்ல, திரும்ப அப்பாவோட எடுத்துக்கலாமா? டேய் அப்படியே சாப்பிடுறேன். ஏய் பாத்துடு, பின்னாடி உங்க டேபிள கவர் பண்ணிடாத, சாப்பிடுறன்ற பேர்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் திரும்பி பார்க்காத பார்க்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளேட் நக்கு நக்கு நக்குவானுங்க. அப்ப பாரு, இந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஆர்டர் வந்துருச்சு. தேங்க் யூ. ஹே, வாட் இஸ் திஸ்? பப்ளிக் பிளேஸ்ல கையில சாப்பிடுறது என்ன பழக்கம்? சின்ன வயசுலயே இப்படி சாப்பிட ஆரம்பிச்சேன்னா எதிர் டேபிள்ல இருக்கிறவங்க மாதிரி தான் சாப்பிடுவேன். பப்ளிக்ல இப்படி இன்டீசென்டா சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா ஸ்பூன்ல சாப்பிடு. சார், 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 உங்களை தான் சார், என்னமோ சொல்ல வந்தீங்க? அவர் சும்மா பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மேடம், சார் ஏதோ சொல்ல வந்தாங்க, நீங்க சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இந்த இடம் ஃபேமிலியா நாங்க வர இடம், குழந்தைங்களா இருக்காங்க, எங்கேயாவது கொஞ்சம் டீசென்டா ஸ்பூன்ல சாப்பிடலாம்ல, கையில சாப்பிடாம. பசங்க எல்லாம் இதை பார்த்து கத்துக்கிட்டு கெட்டு போயிடுவாங்கல்ல, அதுக்குதான் சொன்னேன். ஓஹோ, ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். மச்சி அந்த ஸ்பூன் எடு, கொட்டுறாங்க. பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம், அங்கேயே ஏன் சார் பார்ஷாலிட்டி பாக்குறீங்க?